வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை பார்ப்போம். ஒரு ஊரில், ஊருக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய சர்ச் இருந்தது, தேவாலயம். அதில் தினந்தோறும் அந்த நித்திய கடமைகள், பூஜைகள், ஆராதனைகள் எல்லாம் கரெக்டாக நடக்கும். அப்படி அந்த தேவாலயத்தில் பூஜைகள் நடக்கும்போது மணி அடிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தார், ஒரு இளைஞர். அவர் ரொம்ப வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவருடைய வேலை அந்த ஆராதனை வேலையில் மணி அடிக்கிறது மட்டும்தான். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் அவர் வாங்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது அந்த பழைய நிர்வாகி ஃபாதர்னு வச்சுக்கலாம், அவர் யார் இன்சார்ஜோ அவர், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். புதுசாக ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு வர்றார். அவர் கொஞ்சம் மத்தியத்தர இளைஞர். அவர் வந்த உடனே சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறார் சர்ச்சில். அப்போ எத்தனை ஊழியர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கும்போது இந்த மணி அடிக்கிற பையனுடைய டேர்ன் வந்தது. நீ என்னப்பா படிச்சிருக்க? நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன் சார். 10th ஃபெயிலா? அப்போ எப்படி உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிது? யார் கொடுத்தா? நோ, என்னுடைய நிர்வாகத்தில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அதட்டி சொல்லிவிட்டு அவரை வேலையை விட்டு தூக்கிட்டார். வேறு ஆப்ஷனே இல்லை, அதுதான் முடிவு. புது நிர்வாகி அவர் இஷ்டம்தான், அவர் ஏதோ சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறார், தப்புன்னு சொல்ல முடியாது. அதில் இவர் பாதிக்கப்பட்டார். அதுக்காக இவர் கவலைப்படலை. இவர் வெளியில் வந்தார். வந்த உடனே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டீ கூட இங்கே கிடைக்காதே அப்படின்னு யோசித்தவர் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை போட்டார். அதில் என்னென்ன விற்கலாமோ அது மாதிரியெல்லாம் ஒன்று வச்சு ஆரம்பித்து இவர் அதை நடத்திட்டு வரார். அதில் ஒரு அளவுக்கு இவருக்கு வருமானம் கிடைக்குது. இப்படி ஒரு 5 வருஷம் கழித்து ஊருக்குள்ளே ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை அவர் உருவாக்கிட்டார். சொந்தமாக அவரே சம்பாரித்து கட்டி அதுக்கு திறப்பு விழாவும் பண்ணிட்டார். அந்த ஊர்லேயே அது கொஞ்சம் நவீனமான பெரிய புதிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதனால் வரவேற்பு பயங்கரம். அப்புறம் செய்தித்தாள், தொலைக்காட்சி நிறுவனம், வானொலி, இப்படி எல்லா நிருபர்களும் வந்துட்டாங்க இவரை பேட்டி எடுக்க. நீங்கள் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர், ஏது, ஆ இப்போன்னு நிறையா கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. அப்போது நான் 10th ஃபெயில் அப்படிங்கிறார். இவங்களால் நம்பவே முடியல, 10th ஃபெயிலா? நீங்கள் இருக்கிற ஒரு தோரணைக்கும் கோட்டு சுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது, உங்களுடைய கடையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 2-3 டிகிரியாவது வாங்கியிருக்கணும் அப்படின்னு எழுதுகிறாங்க. இல்லை, நான் 10th ஃபெயில். இதுக்கே இப்படி இருக்கீங்களே, நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு. நான் 10th பாஸ் பண்ணியிருந்தால் இன்னும் அந்த மாதா கோயில் சர்ச்சில் நான் மணி அடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். அந்த வேலை எனக்கு போயிருக்காது. அந்த வேலை போகலைன்னா எனக்கு இந்த ஐடியா வந்திருக்காது. இந்த ஐடியா வரலைன்னா நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே அந்த மனிதருடைய வாழ்க்கை வரலாறை நாம் நினச்சி பார்க்கலாம். ஏன் இதுக்கு இப்போ இதுக்கு என்ன அவசியம், ஏன் இதை நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. படிப்பு வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையில் ஒரு அங்கம் படிப்பு, சரிங்களா? உண்மையிலே இவர் 10th பாஸ்ன்னு அன்றைக்கி சொல்லியிருந்து உண்மையிலே பாஸ் பண்ணியிருந்தாருன்னா இவர் வேலையை விட்டு எடுத்திருக்க மாட்டார். இவருக்கும் மாற்று சிந்தனை, அடுத்த சிந்தனை, வளர்ச்சி சிந்தனை வந்திருக்கவே வந்திருக்கு. இப்போ ஏன் இது நமக்கு அவசியம்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? 10th+2 ரிசல்ட் வர்ற சமயம் இது. ஒரு சிலர் 1-2 சில பாடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதுக்காக நீங்கள் மனம் தளரக்கூடாது. ஏன் அப்படின்னா, 10th ஃபெயிலானவங்கள்லாம் நாட்டை விட்டு போகணும், +2 ஃபெயிலானவங்கள்லாம் உலகத்தை விட்டே போகணும்னு சட்டம் ஒன்றும் இல்லையில்ல. படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, முதலே சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் கூட படிக்காட்டாலும் பெரிய நிலைமைக்கு வரலாம். ஒருவேளை படிப்பில் ஆர்வம் இருந்து நாம் அதை முயற்சி பண்ணி முட்டி மோதி கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதை வச்சு நம்ம படிக்கவே கூடாதுங்கிற முடிவுக்கும் வந்துடக்கூடாது.
படிக்கலைன்னா நம்ம இதோட அவ்வளோதாங்கிற முடிவுக்கும் வந்துடக்கூடாது. இது ஒரு ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு நிலை, ஒரு ஸ்டேஜ் ஆச்சுங்களா. அதனால் நாம் இந்த தோல்விகளை கண்டு துவளாமல் அடுத்த வெற்றி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நாம் முயற்சி பண்ணணும். இதுக்காகத்தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி நாம் சொன்னோம். ஏன்னா இப்போ ப்ளஸ் டூ டென்த்து ரிசல்ட் வந்திருக்க சமயம், மாணவர்களே மாணவிகளே, பெற்றோர்கள் முக்கியமாக தோல்வியடைந்த பிள்ளைகளை குழந்தைகளை நேக்காக டீல் பண்ணுங்கள். நான் உனக்கு அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன், அப்படி படிக்க வச்சேன், இப்படி படிக்க வச்சேன், பெரிய ஸ்கூலு, நல்ல ஃபீஸு, டியூஷன் வேறு வச்சு, வண்டி வாங்கி கொடுத்தேன். தயவுசெய்து சொல்லாதீங்க. ஃபெயிலுங்கிறது ஒரு சின்ன ஒரு மயிரிழை வித்தியாசம்தான். ஃபெயிலுக்கும் பாஸுக்கும் எவ்வளோ மார்க் சார்? ஒரு மார்க் தானே சார், புரியுதுங்களா? அதனால் இந்த தன்னம்பிக்கையான ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடர்வோம். நமக்கு நிறைய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.